டமால் டமால் வெடியுது, நல்லா இருக்கு. ஊத்துறேன் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சிருக்காங்க. நக்கு ஊறுது வேற, செம்மையா ஊறுது நாக்கு ஊறுது. நீ நல்லா வருவடா குண்டுப்பையா, நல்லா வருவ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு குண்டுப்பையன் சேனல். ஸோ வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து பர பர பரம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலையை போட்டு சோரை போட்டு குழம்பு ஊற்றி அதை சாப்பிடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்மெல்லு அரோமா வேறு லெவலில் இருக்குது. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கர்வாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையிலேருந்து நான் க்ளோட் கிச்சன்லேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்ககிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் காம்போ தான் ஸ்பெஷாலிட்டி. இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு காம்போ. ஸோ சட்டி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வர வர எல்லாருமே வந்து ட்ரெடிஷனாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் சட்டியில் வந்து மீன் குழம்பு பண்ணி நம்மளுக்கு அப்படியே பார்சல் கொடுக்குறாங்க, சட்டியோட கொடுத்து அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மீன் வறுத்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பீஸ் கொடுத்துறாங்க. ஒரு மீனை முழுசாக வந்து வெட்டி மசாலாலாம் போட்டுறாங்க. அதே மாதிரி நெத்திலி தொக்கு, தக்காளி வெங்காயம் இருக்கிற ரேட்டுக்கு எவ்வளோ வெங்காயம் எவ்வளோ தக்காளி போட்டு தராங்க பாருங்கள். ஸோ ரேட் இந்த ரேட்லாம் வந்து காம்போ எப்படி ஆர்டர் பண்ணோம், எங்கே ஆர்டர் பண்ணோம், ஒரு கான்டாக்ட் நம்பர்லாம் வந்து பார்த்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது ரேட்டும் சேர்த்து கொடுத்துட்றேன். மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சுருக்காங்க. நக்கு ஊறுது வேறு, செம்மையாக ஊறுது நாக்கு ஊறுது. ஸோ வந்துலாம் குழம்பு ஊற்றி மீன்லாம் வச்சு மீன் வந்து மீன் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா சட்டியில் வந்து ஒரு அஞ்சு பீஸ் கிட்டே இருக்குது. மாங்காய்லாம் போட்டு எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸ்மெல் அரோமா வேறு மாதிரி இருக்குது, அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டேஸ்ட் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த காம்போ என்னென்ன தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டி ஃபுல்லாக மீன் குழம்பு, ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு, ஒரு ஆறு ஏழு பீஸ் வந்து ஃப்ரை ஃபிஷ்ஷு, நெத்திரி தொக்கு, ஒரு கப் ரசம் தராங்க. குழம்பு ஊற்றிருக்கேன். குழம்பு செம்ம திக்காக இருக்குது, நம்மளும் ஆயில் ஆயிலியாக இருக்குது. அந்த குழம்பு பார்த்துருப்பீங்க சட்டியில் ஃப்ரெண்டில் மேக்கிங்லே அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஆ ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு பிசைஞ்சு எதுவும் சாப்பிட்டு காட்டுறோம். குழம்பு மாதிரி வேறு மாதிரி இருக்குது. மீன் மீன் அந்த மசாலா சேர்ந்த ஒரு சுவாசமாக வரும்போது மீன் குழம்புல வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட் எதுவும் பார்க்கணும். எடுத்தவொடனே அந்த காரம் தான் பச்சுன்னு தெரியுது. மாங்காய் போட்டிருக்கனால மாங்காய் ஒரு ஸ்மெல்லு, மீன் பச்சை மிளகா போட்டிருக்காங்க, அதான் மேட்ரு. ஹெவியான ஒரு காரம் தெரியுது. அதே மாதிரி அதே ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம வந்து ஒரு காஸ்ட்லி ரைஸ் வாங்கி சாப்பிடணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் ரைஸும் இருக்குது. ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு நல்லா ஒரு காஸ்ட்லியெல்லாம் ரைஸாக கொடுக்குறாங்க. அண்ட் மீன் குழம்பு அல்டிமேட் சான்சல் சீரியஸாகவே நல்லா ஒரு காரமாக மசாலா ஃபுல்லாக நல்லா ஒரு ஆயிலியான நல்ல டேஸ்ட்டான நாக்கில் ஃபஸ்ட்டு வச்சோம்னு பார்த்தீங்கன்னா காரம் தெரியுது, அது பச்சை மிளகாய் காரம். அண்ட் அதுக்கப்புறம் போக 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 மீன் ஸ்மெல்லு அண்ட் அதில் போட்டிருக்க மசாலாலாம் வேலை அல்டிமேட்டாக இருக்குது. மாங்காவோட புளிப்பாக இருக்கட்டும், மீன் குழம்போட காரமாக இருக்கட்டும், மசாலா இருக்கட்டும், பெரிய இருக்குது. மாங்காய் பாருங்கள், மீன் குழம்புல போட்ட மாங்காய் எப்படி இருக்கும் சாப்பிட்டவங்களுக்கு அந்த அந்த டேஸ்ட் தெரியும். அப்படியே சொல்கிறேன், இந்த இடத்துல பிடிச்சிக்கும் பார்த்தீங்களா, அந்த கூசு உள்ள ஒரு மாதிரி இந்த இடத்துலலாம் அதை சாப்பிட்டோம்னா அந்த கார கலந்த ஒரு புளிப்பு இருக்குது தெரியுமா, செம்மையாக கூசுது, வேறு லெவலில் கூசுது. ஸோ மாங்காய் வச்சு ஒரு வெயிட் போயிடும். தாராளமாக ஒரு ரெண்டு மூணு மாங்காய் போட்டிருக்காங்க, சின்ன சின்ன பீஸு. மாங்காய் ரைஸ் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். ரைஸில் வச்சு யாரு மாங்காய் வித் மீன் குழம்பு, மீன் மீன் வைக்கல, மீன் கடைசியாக சொல்கிறேன் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுவே வேறு லெவலாக இருக்கா. அதனால் நாலஞ்சு பைட் சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு காசம் தட்டியில் செஞ்ச அந்த வாசனை இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. ஸோ அவங்க பேக் பண்ணி கொடுத்தேன், வாழை மேலே வச்சு பேக் பண்ணி கொடுத்தாங்க. அந்த சுட சுட பேக் பண்ணியிருக்காங்க போல். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு அட்டகாசமாக இருக்குது. மீன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம், கிட்டவங்க மீன் பாருங்கள், தலை பீஸ்னு நினைக்கிறேன். முள்ளெல்லாம் இருக்குது, பார்த்து சாப்பிடுங்க ஓகேவா. நம்ம எதிரியே அந்த முள்ளாக தான் இருக்கும், சாப்பிடும் போது
டிஸ்டர்ப் பண்ணுற ஒரே ஒரு எதிரி முழு மட்டும் தான். ஸோ மீன் வச்சு, ரைஸில் மீன் வச்சு, அப்படியே ஒரு பேசன்னு சாப்பிட்டு பார்ப்போம். வர்ற மாதிரி மீன் வச்சு டேஸ்ட் பண்ண போகிறேன். மீனும் சும்மா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன மேட்டர்னா மீனோட சவுச்ச ஸ்மெல் கொஞ்சம் கூட அற கூட இல்லை, அதுதான் ஹைலைட்டாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மசாலா செம்மையாக ஊறி போய் அந்த மீனோட வந்து அந்த ஃப்ளஷில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ஸ்மெல் தெரியுது. அந்த ஃப்ளஷில் குழம்பு ஸ்மெல் தெரியுது. தரமாக மீன், ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு. இந்த முள்ளு தாங்க நம்மளை வந்து காயப்படுத்துறதே அந்த முள்ளு தான். அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம. அந்த நேரத்தில் வந்து முள் டப்புனு படும்போது எப்படி இருக்கும், காண்டாகமாக இருந்தியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வறுத்த மீன் செம்மையை போட்டு கொடுத்துருக்காங்க. மசாலாலாம் போட்ட மேலே எப்படின்னு பார்ப்போம். செம்மையாக வந்துருக்கு, நல்லா புசு புசு புசுன்னு இருக்குது. செம்மையாக வந்துருக்கு. அந்த மீன் ஸ்மெல் தெரியல. மசாலா வந்து பார்த்திங்கன்னா பவரான ஒரு மசாலா மீன் செம்மையாக மசாலா ஃபுல்லாக என்ன சொல்கிறது, நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு மீனாக இருக்குது. பாருங்க புடம்போதே சொல்கிறேன் பாருங்கள், நல்லா வந்து செம்மையாக உள்ளே இருக்கே இறங்கியிருக்கு மசாலா. அதான் மேட்ரு இங்கே பாருங்கள் செம்மையாக வேக வச்சுருக்காங்க. ஃப்ரை பண்ணியிருக்கு, ரவா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இதை வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். உடம்புல போட்ட மீனாக இருக்கட்டும், அவங்க வந்து ஃப்ரை பண்ணியிருந்த மீனாக இருக்கட்டும், வேறு லெவலில் இருக்குது. மசாலா ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மசாலாவும் சரி, குழம்பு மசாலாவும் சரி, வேறு மாதிரி இருக்குது. யூனிக்காக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஒரு மீன் குழம்பும் ஒரு மீன் ஃப்ரையும் வந்து சாப்பிட்ட வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, கடையில் சாப்பிட்டாலும் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி இருக்குது. தரமான ஒரு சம்பவம் தான் நான் சொல்லுவேன். கை சும்மா இப்போ மீனோட ஃபேவரேட்டே கிடையாது, ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் இப்போ ரீசெண்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருந்தது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வாயில் ஒட்டிக்கிச்சு, நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நல்லா இருந்தால் நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெத்திரி தொக்கு. நெத்திரியோட சைஸ் பாருங்கள், நல்லா பெரிய 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 நெத்திரி போட்டிருக்காங்க. ஸோ வெங்காயமும் தக்காளியும் விற்கிற ரேட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்குது. இல்லை அந்த தொக்கு போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸில் போட்டு தொக்கு போட்டு பேசி சாப்பிட்டு போவோம். எனக்கு தெரிஞ்ச ஆப்டா தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ தக்காளி இருக்குது உள்ள. ஆ தக்காளி தொக்கு வேறு மாதிரி இருக்குது, நெத்திலி தொக்கு வந்து வேறு மாதிரி இருக்குது. சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. ஆ தலையை உள்ள முள்ளாக இருக்கானே சொன்னது தான், நல்லா புளிப்பான ஒரு தொக்கு. ஆனியனோட ஸ்மெல்லோட, தக்காளியோட ஸ்மெல்லோட, அண்ட் அந்த நெத்திலியோட லைட்டாக ஸ்மெல்லோட ஒரு தக்காளி சட்னியில் நெத்திலி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் செம்மையாக இருக்குது. ஒரு வாய்க்கு வந்து டேஸ்ட் பட்ஸை உடைக்குது, டமால் டமால் வெடியுது, நல்லாயிருக்கு. தொக்கு செம்மையாக இருக்குது. நெத்திலி எப்படியும் பார்ப்போம், தொக்கு வர மாதிரி இருக்குது. அண்ட் நெத்திலி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹார்டான ஒரு நெத்திலி மாதிரி இருக்குது. அந்த நெத்திலி கருமாடுன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு வேறு மாதிரி இருக்குது. தொக்கு கண்டிப்பாக மஸ்டாகி வந்து வாங்கினீங்கன்னா இந்த தொக்கை வந்து இந்த மாதிரி ரைஸில் போட்டு சாப்பிட்டு மறந்துடாதீங்க. நெத்திலி சூப்பராகுது, நெத்தி தொக்கும் சூப்பராகுது. மன ஒரு சம்பவம் வேறு மாதிரி இருக்குது. சும்மா டேஸ்ட் பண்ணிட்டு வச்சுக்கோ. ஒரே 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 பார்த்துருவோம். ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு, ரஸ்டோட ஸ்மெல்லு உண்டு. நான் இது ஸ்பெஷல் தக்காளி பருப்பெல்லாம் போட்டு ஸ்மெல்லு வேற லெவலில் அது ரஸ்டோட ஸ்மெல் ஹெவியாக ஹெவியாக தெரியுது, நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த செம்மையாக இருக்கும். இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் வந்து ஃப்ரை பண்ண மீனை வச்சு இதே வந்து பேசி சாப்பிட்டோம்னா வேறு மாதிரி இருக்கும். அந்த மசாலா வந்து ரசத்தில் டச் அச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தெரிக்கிறதும் ஆஹா வேற மாதிரி. ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா மீன் குழம்பும் ஃப்ரையும் அல்டிமேட்டும் தெரிக்க இருந்துச்சு. மீன் குழம்பு தாராளமாக கொடுக்குறாங்க. இதை நான் ஃப்ரெண்டில் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ பெரிய போர்ஷனில் வந்து ரைஸ் கொடுத்தாங்க. அதில் கால்வாசி போர்ஷன் தான் இதில் வந்து இலையில் போட்டேன். இது வந்து 75% ஆஃப் ரைஸ் வந்து அதில் இருக்குது அந்த இதில் கண்டெய்னரில். ஸோ தாராளமாக சாப்பிட்ற மாதிரி வேறு லெவலில் ஃபுல்ஃபில்லாக கொடுக்குறாங்க. நீங்களும் வந்து போயிட்டு அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸில் யாராவது வீட்டுக்கு வந்தாலோ இல்லை சொந்தக்கார யாராவது வீட்டுக்கு வந்தாலோ நம்ம ரெண்டு இது ஆர்டர் பண்ணினாவே போதும். தாராளமாக ஒரு தாராளமாக சாப்பிடும் எல்லாருமே. ஸோ நைஸ். எனக்கு இந்த மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூனிக்காக இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஃப்ரையும் வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரை வந்து என்னென்ன மட்டும்னா ஒரு ஹெவியான மசாலாவோட அண்ட் அந்த பூ போன்ற ஒரு மீனோட மெது மெது மெதுந்து நல்லா வந்து ஜூஸ் ரெண்டுமே இல்லாமல் என்ன மாட்டினா எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு மீன் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் மேட்ரு, ஓகேங்களா? ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தகட்டவே இல்லை, எனக்கு சாப்பிட்ணுன்னு தான் தோணுச்சேங்க, தகட்டவே இல்லை. நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக ஓட்ட கருவாடு ஓட்டல் வடிவெல்லாம் இருக்காப்புல, ஓட்ட கருவாடு இருக்கிறதுல எங்களால் வந்து அந்த படத்தில் வடிவெல்ல. ஸோ அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஃபுல்ஃபில்லாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அண்டு சூப்பர் நைஸ். நானும் இதோட வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக ஒரு தூக்கத்தை போட போகிறோம். ஸோ பை 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 பை. அண்ட் குண்டு பையன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இது யாருமே ட்ரை பண்ணாத ஒரு
கடை. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி வந்து யூடியூப்ல போடுறேன். ஸோ நீங்களும் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பை 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 பை.